ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக துளி கூட கசப்பு இல்லாமல் சூப்பரான பாவக்காய் குழம்பும் நல்ல ஹெல்த்தியான தண்டுக்கீரை பொரியலும் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2 பாவக்காய் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காவை கட் பண்ணிவிட்டு விதையை வந்து நீங்கள் நீக்கிறதுனா நீக்கிக்கலாம். நான் வந்து விதையோட தான் சேர்த்த போகிறேன். இப்போது பாவக்காய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாவக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு சுத்தமாகவே கசப்பு இருக்கக்கூடாதுன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பவுலில் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். சுத்தமாக பாவக்காயில் இருக்கிற கசப்பே இருக்காதுங்க. இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு கையளவு இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறக்குள்ளேயே இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாவக்காவை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வெளியே எடுத்துருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம மண் சட்டியில் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வந்து நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி சேர்த்தும் போது நம்மளுக்கு குழம்பு நல்லா நிறையாவே கிடைக்கும். இப்போ இதோடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு நல்ல கிரேவி வந்து தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவையும் சேர்த்துக்கலாம். பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மசாலோடவே நல்லா பாவக்காவை கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே சின்னதாக 1 நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி 1 கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க. புளியோட பச்சை வாசம்லாம் போயிட்டு குழம்பும் நல்லா திக்காய் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா தக தகன்னு நம்மளோட பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்ருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இதுலேயே சின்னதாக 1 துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறனால இனிப்பு சுவையெல்லாம் வராது, நல்லா டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் வெல்லம் வந்து 1 சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சும்மா பேருக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம குழம்பு வந்து கொதிக்கட்டுங்க. இப்போ 1-2 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், குழம்பு நல்லா திக்காய் வந்துருச்சு. நல்லா சூப்பராக டேஸ்டியான பாவக்காய் குழம்பு, துளி கூட கசப்பே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் பாவக்காய் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ஹெல்த்தியான தண்டு கீரை பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம புளிக்குழம்பெல்லாம் செய்யும் போது காரசாரமான பொரியல் வந்து ரெடி பண்றதுக்கு பதிலாக மைல்டா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கீரை பொரியலும் அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடும் போது தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் தண்டு கீரை எடுத்திருக்கேங்க. தண்டு கீரைய ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். தண்டோடவே சேர்த்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டா இந்த மாதிரி தண்டு கீரையை கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோங்க. இப்போ கீரையை ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ கீரை பொரியலுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10-12 பல்லு பூண்டை அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நான் தோல் உரிக்காம தான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கை இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்தும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம்தான் இருக்கும். இப்போ பாருங்க, சட்டி ஃபுல்லாகவே கீரை இருக்கு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாயிடும். கீரையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கீரையை ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். கீரையிலேருந்தே நிறைய தண்ணி விடும். அதனால அந்த கீரையிலேருந்து விடுற தண்ணியிலேயே நம்ம கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாங்க. கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருந்தேன். கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி நல்ல கீரை சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் வந்து அணைச்சிட்டு ஒரு சில்லு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா சுட சுட சூப்பரான தண்டு கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நல்லா சுடு சாதத்தோட நம்ம சூப்பரான பாவக்காய் குழம்பையும் தண்டுக்கீரை பொரியலையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. லஞ்சுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் பாவக்காய் குழம்பு தண்டுக்கீரை பொரியலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.